பாருங்க, நம்ம இது செய்யறதுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் லென்த்து, இங்கிட்ட 6 சென்டிமீட்டர் லென்த்தில் வந்து கட் பண்ணியிருக்கோம் 2 ஸ்கொயர். நம்ம இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கைப்பிடியை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு இப்படி நம்ம பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு நம்ம பண்ணிக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் ஃபோல்டு வந்து நீங்கள் அதிலே வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து தேர்டு ஃபோல்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் தேர்டு ஃபோல்டு பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல லைட்டாக இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணணும். நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் இப்படி ஒட்டி விட்டுறணும், சரிங்களா? அப்படி நீங்கள் ஒட்டும் போது உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது ஹேண்டில் மாதிரி கிடச்சிரும். இதை நீங்கள் ஒட்டி நீங்கள் அதில் பேஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஹேண்டில் அப்படி ஈஸி, ரொம்ப ஈஸி இது. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃபெபிக்கால் நல்லா தடவணும். தடவிட்டு நல்லா ஃபிங்கரை வச்சு நீங்கள் அப்படியே தடவி தடவி விட்டு ஒட்டிடணும். நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபெபிக்கால் வந்து காஞ்சிடுச்சு, அதனால் அந்த ஓட்டையில் விட்டு நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபெபிக்கால் வந்து இதில் நம்ம இப்படி தடவுறோம். பார்த்துக்குங்க, பெபிக்காலை நீங்கள் இதில் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுறீங்க, புரியுதுங்களா? பெபிக்காலை வந்து ஃபிங்கர் வச்சு நல்லா தடவி விட்டுக்குங்க. தடவி விட்டு இந்த பென்சிலை வச்சு நீங்கள் இப்படி அமுக்கி விட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா அதில் வந்து ஒட்டிக்கிறோம், சரிங்களா? நல்லா இப்படி ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த சிசர் எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற இந்த 4 இதில் கட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, சரிங்களா? ஃபோல்டு பண்ணி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெபிக்காலை நல்லா இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டீங்கன்னா, தடவிட்டு நீங்கள் ஒட்டும் போது உங்களுக்கு வந்து பெபிக்கால் நல்லா தடவி நீங்கள் ஒட்டும் போது அப்படியே உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிக்கிறத வந்து நீங்கள் வந்து பென்சிலில் உள்ளே விட்டு நல்லா அமுக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா அப்படியே நல்லா பிடிச்சிக்கிறோம். உள்ள பென்சிலை வச்சு நீங்கள் இப்படி அமுக்கும் போது அந்த ஒட்டின இடம் பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பெபிக்காலை அப்ளை பண்ணி தடவி விட்டுக்குங்க. ஃபிங்கர் வச்சு நல்லா அப்படி தடவி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை இப்படி ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். நீங்களே பாருங்கள், நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க, சரியா? ஸோ இப்படி கட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்படி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹேண்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சின்ன பேப்பரை ஒரு கட் பண்ணி இதில் ஒட்டிட்டு இந்த ஒட்டின பகுதியில் வந்து இந்த பக்கம் இப்படி வச்சு ஒட்டிடுறோம், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி ஒட்டும் போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி பண்ண போகிறோம். ஸோ இதை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் பாருங்கள், இப்போ இன்னொரு லெக் நம்ம பண்ணுறோம். லெக்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக ஈஸியாக பண்ணலாம் இது. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுக்குங்க. பெபிக்கால் வந்து பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள். இதை நல்லா அப்படி வச்சு தடவி விட்டுட்டு இந்த தடவுனதுக்கப்புறம் இந்த பகுதியை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த பகுதியை வந்து நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்குங்க. அப்படி ஒட்டிட்டு பென்சில் இருந்துச்சுன்னா பென்சிலை உள்ளே விட்டுங்க. உள்ளே விட்டு நீங்கள் அமைக்கி அமைக்கி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நறுக்குன்னு அமைக்கி பிடிச்சிக்கிறோம், உள்ளே அப்படியே பிடிச்சிக்கிறோம், சரியா? பாருங்கள், நீங்களே பாருங்கள், உள்ளே விட்டு விட்டு இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எப்படின்னா அந்த பேக் சைடு இது வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். அப்படி பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஹேண்டில் வந்து இந்த லெக்கை வந்து இதில் நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணி விட்றீங்க, சரிங்களா? அப்படி பேஸ்ட் பண்ணி விடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அது வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடில் வந்து மேலே ஒரு பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அதை நீங்கள் ஒட்டிடலாம். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லைனா நீங்கள் இதை கூட சின்னதாக கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டி பாருங்க, நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரெண்டு இது பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு இந்த லெக் மாதிரி இந்த ஹேண்டு கைப்பிடி வந்து இந்த இடத்துல நம்ம அப்படி ஒட்ட போகிறோம், சரிங்களா? ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், பெஃபிக்காலில் இப்படி நல்லா தடவி விட்டுறணும். பாருங்கள், அந்த ஒயிட் கலராக வருது பாருங்கள் பெஃபிக்காலு, அதை வந்து அப்படி வச்சுட்டு
நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே ஃபிங்கரை வச்சு நல்லா அப்படியே தடவி 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 விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தடவி விடுறத இந்த பக்கத்தை நல்லா இதில் வச்சு அமுக்கி ஒட்டி விட்ருணும். நல்லா நீங்கள் இப்படி அமுக்கி ஒட்டும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்லா இதில் வந்து பிடிச்சிக்கிறோம், டைட்டாக உங்களுக்கு வந்து நல்லா நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் அப்படி நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா அப்படியே நின்றுக்கிறோம், சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து இந்த மாதிரி பாருங்கள், கைப்பிடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி வந்து நீங்கள் இப்படி ஒட்டி விட்டுருணும். ஒட்டி விட்டுட்டு இந்த வழக்கம் கூட நல்லா அறுக்கி பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், ஒரு பக்கம் ஒட்டிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பெஃபிக்கால் ஒரு பக்கத்தில் அப்படியே நீங்கள் அமுக்கி விடுங்க. விட்டுட்டு இந்த பெஃபிக்கால் ஃபிங்கரை வச்சு நல்லா அப்படியே தடவி தடவி விடுங்க. தடவி விட்டு என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண போகிறீங்க. முதல்ல சொன்ன அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் ஒட்டிக்கோங்க, சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து டைட்டாக உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம், சரியா? உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து சோபா செட்டு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீட்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சோபா செட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்களே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நேற்று இது ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள், அதை பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள், அப்போ தான் சோபா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சோபா செட் நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம வந்து ரொட்டேட் கூட பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உட்காரும்போது இப்படி கை வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இது ஹேண்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து இந்த சோபா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.